என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த பயிர் பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய பயிர் பகுதிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு செழிப்பான பயிர் பகுதி இது. இந்த நிலத்தில், இந்த பயிர் பகுதியில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பாகிய பஞ்ச பூதங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஒரு அற்புதமான வயல்வெளிகள். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சபூத சக்தியினுடைய குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இடம்தான் இந்த பச்சை பசியர் என்று இருக்கக்கூடிய பசுமையான நெல் வயல்வெளிகள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் பார்க்கலாம். அற்புதமான தோற்றத்தோடு இயற்கை எழில் கொஞ்சும் இந்த பசுமையான இடத்துல விவசாயங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த பஞ்சபூதங்களினுடைய குறைபாடுகள் வருவதில்லை. நரம்புக்கு காரகனான அந்த பசுமையான புதனுடைய காரகத்துவம் இங்கே இருக்கிறது. உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் தரக்கூடிய சந்திரனுடைய காரகத்துவம் இங்கே இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அற்புதமான காரகத்துவங்களை எல்லாம் ஒருங்கி தரக்கூடிய இந்த அற்புதமான நிலைப்பாட்டை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பாகிய பஞ்சபூதங்களை ஒருங்கே தரக்கூடிய இந்த அற்புதமான இந்த வயல்வெளிகளை தான் நம்ம படம் பிடிச்சிட்ருக்கோம். இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய இந்த பசுமையான நிலைப்பாடுகள் எவ்வளவு பெரியது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. இந்த பசுமையான வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அற்புதமான தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நீர் அருமையாக இருக்கக்கூடிய அந்த குளம், குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், சந்திரனுடைய காரகத்துவம் இங்கே வயல்களில் இருக்கிறது. அதே மாதிரி அப்போ சந்திரனுடைய காரகத்துவத்தை இந்த வயல்வெளிகளில் நாம் பெற்றுவிடுகிறோம். சூரியனுடைய காரகத்துவம் வெளிச்சம், நெருப்பு, நெருப்பு சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அனைத்தும் சூரிய வெளிச்சம் மூலமாக இந்த பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு கிடைக்கிறது. அந்த அற்புதத்தையும் இந்த பசுமையான பயிர்களை பார்க்கிற போது நாம் பெற்றுவிடுகிறோம். மனசு, மன அழுத்தங்கள் உள்ளவர்கள் இந்த பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய பசுமையான நிலங்களை பார்க்கிற போது உள்ளம் சுத்தமடைகிறது, மனம் சுத்தமடைகிறது, நம்முடைய உடம்பு சுத்தமடைகிறது. அப்போ மன அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நம்பர்களே, காற்றாகிய சுத்தமான சுகாதாரமான காற்று இந்த வயல்வெளிகளில் மட்டுமே கிடைக்கிறது. எந்த ஒரு அசுத்தம் இல்லாத காற்றை நீங்கள் இந்த பசுமையான இந்த விவசாய நிலங்களில், இந்த நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அப்படியே உள்ளே போய் வந்தீங்கன்னா சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். இதுவரை அசுத்தமான காற்றுகளை நீங்கள் நகரங்களில் இருந்து சுவாசித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த பசுமையான வயல்வெளிகளில் பயணிக்கிற போது சுத்தமான காற்று உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காற்று மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் உள்ள அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்தமான காற்று உங்கள் உடம்புக்குள் புகுந்து கொள்கிறது. அதன் மூலமாக உடல் தூய்மை அடைகிறது. ஒரு சுவாச கோளாறுகள் சரி செய்யப்படுகிறது. ஆகாய மார்க்கமாக உங்களுக்கு அற்புதமான அந்த பசுமையான பயிர்களை நோக்கி, பசுமையான வயல்வெளிகளை நோக்கி அசுத்த காற்றுகள் கூட சுத்த மண்டலமாக மாறி இந்த பயிர்களுக்கு கிடைக்கிறது. இந்த பயிரினுடைய ஈர்ப்பு, இந்த பசுமையினுடைய ஈர்ப்பு அந்த தேவையற்ற காற்றுகளை எல்லாம் சுத்தம் செய்து சுத்தமான காற்றாக மாற்றிவிடுகிறது. அப்போ அந்த ஆகாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் இந்த வயல்வெளிகளில் வருகிறது. இந்த அற்புதமான நிலையில் நம்ம இந்த வயக்காட்டில் வயல்வெளிகளை சுற்றி வந்து இந்த சுகாதாரமான காற்று, சுகாதாரமான சூரியனுடைய வெளிச்சம், அது டி வைட்டமின் சொல்லுவாங்க, சூரியனுடைய வெளிச்சம், அது சுத்தமான டி வைட்டமின் உள்ள அந்த சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. சந்திரனுடைய மன தூய்மை இங்கே நமக்கு கிடைக்குது. இப்போ மன தூய்மையான சந்திரனுடைய பலம் இங்கே கிடைக்கிறது. புதனுடைய அந்த பசுமையான பச்சை நிறம் நம் மனசை சுத்தப்படுத்துது, மகிழ்ச்சிப்படுத்துது, ஆனந்தப்படுத்துது. அப்போ அந்த விஷயமும் நமக்கு இந்த பசுமையான வயல்வெளிகளில் கிடைச்சிருது. இது எல்லாம் இதை விட இங்கே ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இங்கே வந்து வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், அந்த ஊரணி இருக்குது, தண்ணி கிடக்குதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அற்புதமான ஊரணிகளோட
இந்த பசுமையான காற்று, பசுமையான தண்ணி, சுத்தமான தண்ணி. இந்த காடுகளில் இருக்கக்கூடிய ஊரணி குளங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்கும், எந்த அசுத்தமும் இருக்காது. இந்த பக்கம் சாக்கடையோ அதோ அல்லது டிச்சோ எதுவுமே வராது. வயல்வெளிகளில் உள்ள தண்ணி மட்டும்தான் அந்த குளங்களில் வந்து தேங்கும். அப்போ அது சுத்தமாக இருக்கும், சுத்தமான காற்றையும் பெற முடியும். ஒரு மனிதன் உடல் ஆரோக்கிய குறைபாடோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பசுமையான வயல்வெளிகளில் பயணம் செய்வது, இந்த வயலுக்குள்ளே போய் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார்ந்துருப்பது, அந்த வரப்பு வழிகளை நடப்பது கண்டிப்பாக அவங்க உடம்பில் உள்ள ஏற்ற இறக்கத்தை சரி செய்யும். மருத்துவ குணம் உயர்ந்த இடமாக இது கருதப்படுது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லுவோம், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பாகிய பஞ்சபூதங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கணும். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சக்தி இங்கே கிடைக்குது, நிலம் சம்மந்தப்பட்ட பூமி, சுத்தமான பூமி சம்மந்தப்பட்ட சக்தி நமக்கு இங்கே கிடைக்குது, காற்று, சுத்தமான காற்று இங்கே கிடைக்குது, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சுத்தமான அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்குது, நெருப்பு சூரியனுடைய டி வைட்டமினில் உள்ள அந்த கதிரினுடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்பில் சுத்தமாக விழுகுது எந்த பாதிப்பும் இல்லாமல். அப்போ இதன் மூலமாக உடல் ஆரோக்கியம், உடம்பில் உள்ள பிரபஞ்ச சக்தி சரி செய்யப்பட்டு உடம்பு ஆரோக்கியப்படுத்தப்படுவதற்கு இந்த வயல்வெளிகள் மிகவும் சிறப்பு. நீங்கள் வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கத்தில் வயல்வெளிகள் இருந்தாலும் அந்த பசுமையான இடங்களை நோக்கி நீங்கள் தினந்தோறும் நடந்து பாருங்கள், ஒரு வாரம் நடங்க, உங்களுடைய உள்ளம், உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்காற்றுகள் வெளியேற்றப்படும், புனிதமான அற்புதமான காற்றுகள் உள் புகுந்து மனசு தெளிவுபடும், உடம்பு சரியாகும், உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அற்புதம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.